அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் மில்லியன் டாலர் அஃப்சரா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் சுவையான தேங்காய் பால் சாதமும் அதோட மீன் வறுவலும் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நான் இந்த ரெசிபிக்கு பிக் பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கடலெண்ணெய் ஹீட்டான உடனே நம்ம அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து தீஞ்சிடக்கூடாதுங்க. ஒரு நிமிஷத்துலேயே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு கருவேப்பிள்ளை சேர்த்தோன்னா கருவேப்பிள்ளையோட மனம் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்குங்க. இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இந்த ரெசிபிக்கு பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருந்தேன். 1 பங்கு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 பங்கு வந்து தண்ணி சேர்க்கணும். நான் இந்த ரெசிபிக்கு 1 தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் தாங்க, அதை ஃபுல்லாக நான் தேங்காய் பாலாக எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு அதோட 1.5 பங்கு தேங்காய் பால் தண்ணியை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் பால் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடக்கூடாதுங்க. நல்லா கொதிச்சிருச்சுன்னா தேங்காய் பால் வந்து தெரிஞ்சு போயிடும். அதனால் கொதி வரத்துக்கு முன்னாடியே நம்ம களைஞ்சி வச்சுருந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸை வந்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா களைஞ்சிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இப்போது இந்த தேங்காய் பால் சாதம் வந்து நல்லா கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளார மீனை ஃப்ரை பண்ணிக்கிட்டுலாம். நான் இந்த ரெசிபிக்கு வந்து கிங் ஃபிஷ் தாங்க எடுத்திருந்தேன். இதில் மஞ்சள், ஜீரகம், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி இதை அரைச்சிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேங்க. நம்ம இந்தமாரி மீன் வறுவல் செய்யும் போது வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் அரைச்சிட்டு சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துட்டு அரைச்சோன்னா இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 1 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம பிரட்டி போட்டுடலாம். இந்தமாரி தேங்காய் பால் சாதத்துக்கு மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இந்தமாரி தேங்காய் பால் சாதமும் மீன் வறுவலும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ சாதத்தை பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா புழுங்கி வந்துருச்சு. நம்ம இந்த சமயத்தில் பிரட்டி போட்டுட்டு தம்மில் போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இதில் லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக தம் போடுறப்ப நெய் சேர்த்தோன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தம்மில் போட்டுடலாங்க. நீங்கள் புழுங்கரிசி கூட சேர்த்துக்கலாங்க. புழுங்கரிசி சேர்த்திங்கன்னா 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு நீங்கள் தண்ணி வைக்கணும். இப்போது தம்மில் போட்டாச்சு. மீனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ண மீனை நம்ம 1 பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான கிங் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி தேங்காய் பால் சாதத்தையும் மீன் வறுவலையும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மில்லியன் டாலர் அஃப்சராவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேம் வந்து மில்லியன் டாலர் அஃப்சரான்னு நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நீங்கள் சர்ச் பண்ணும்போது மில்லியன் டாலர் அஃப்சரான்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சிரும். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.